அன்புருவான தமிழரசு வழக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தினம் பவள விழாவின் வாழ்த்துக்களை கூறி உளம் மகிழ்கிறேன். அன்னை நாடு அந்நீரிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை கண்டு அடங்கி போமா என்ன? புதியதாய் நுழைந்த குழுநரிகளை விரட்ட வீறு கொண்டு எழுந்த சிங்கங்கள் பல நாம் வாழும் தமிழகத்திலேயே தங்கங்களாய் விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்களை பற்றி தான் இன்று பேச வந்துள்ளேன். விடுதலை உணர்வு கொண்ட இளைஞர்களை திருத்தி தேசபக்தி இளைஞர் சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்திய திரு குமாரசாமியை மறக்க முடியுமா? நம்மால் இவர் வேறு யாரும் அல்ல, தன் உயிர் போகும் போதும் தேசிய கொடியை காத்த கொடி காத்த திருப்பூர் குமரனே ஆவார். வழக்கறிஞராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் அந்நியரை எதிர்த்து நம் கடலெண்ணெய் மீது கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரனாரை மறக்க முடியுமா? நம்மால் சங்ககிரி கோட்டையின் உச்சில் தூக்கிலிடப்பட்ட தீரன் சின்னமலையின் தியாகத்தை நினைக்காமல் இருக்க முடியுமா? நம்மால் அந்நியரை வென்றதால் ஆற்காட்டு நவாபியிடம் தங்கவாளை பரிசாக பெற்ற புலிதேவனின் வீரத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நம்மால் கட்டபொம்மனும் ஆஞ்சநேயரும் சுப்பிரமணிய சிவா அப்பப்பா இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறதே. புலியை முரத்தால் விரட்டெடுத்தாலாம் சங்கத்தமிழ்ச்சி. வடநாட்டில் ஜான்சின் புகழ் பாடும் போது தென்னாட்டில் வேலுநாச்சியரின் புகழை பாடத்தான் வேண்டும். ஏனென்றால் ஜான்சிக்கு முன் ஆங்கிலேயரை எதிர்த்தாலாம் இந்த மரத்தமிழச்சி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகளாக பிறந்து தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிலம்பம், குதிரையேற்றம், வாள் போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் கூறும் முன்னே கணவனை இழந்த பின்பும் மிகப்பெரிய ஆங்கிலேயரின் படையை எதிர்க்கு துணிவு கொண்ட வீரம் அங்கே வேலுநாச்சியார். திண்டுக்கல் கோட்டையில் 8 ஆண்டுகள் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் வீரம் அங்கே வேலுநாச்சியார். அதோடு மைசூருக்கு சென்று ஐதர் அலியிடம் அவருடைய தாய்மொழியான உருதுவில் பேசி உதவி கேட்டார். வீரத்தில் மட்டுமல்லாமல் விவேகத்திலும் சிறந்து விளங்கினார் வீரமங்கி வேலுநாச்சியார். ஐதர் அலியும் 5000 குதிரைப்படை வீரர்களை உதவிக்கு அனுப்பினார். முதலில் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலை மீட்டார் வீரமங்கை வேலுநாச்சியார். இப்பொழுதே சென்று சிவகங்கையை மீட்கலாம் என்றனர் படைத்தலைவர்கள். வேண்டாம், சற்று பொறுமையாக இருங்கள். விஜயதசமி நாளன்று கோட்டையின் கதவுகள் திறக்கும். பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. பூ பழக்குடைகளில் ஆயுதங்களை மறைத்து உள்ளே எடுத்து சென்று பெண்கள் தாக்குதலை ஆரம்பித்த பிறகு ஆண்கள் படிப்பிரிவு உள்ளே சென்று தாக்குதல் செய்யட்டும் என்று தன்னுடைய கூர்மதியினால் திட்டத்தை வகுத்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். பெண்கள் படிப்பிரிவிற்கு குயிலி தலைமை ஏற்றாள். வீரமங்கையின் கனவு பலித்தது. வெற்றி வெற்றி என முழக்கமிட்டனர் வீரர்கள். வெற்றி கனி கைக்கு வந்த பொழுது இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று தேடினார் வீரமங்கை வேலுநாச்சியார். குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து அதை அழித்துத்தான் இந்த வெற்றியை நமக்கு தேடித்தந்துள்ளார் குயிலி என்றனர் வீரர்கள். திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் என்பார்கள். என்னமோ வீரமங்கை வேலுநாச்சியரின் புகழை பேச பேச வாய் மணிக்கிறது. இதை கேட்ட உங்கள் காதுகளும் மணக்கும் என்று நினைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.